வெல்கம் பேக் டு சினிமா 360. நான் தான் உங்க தீபக். ஓடிடியில் நிறைய படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. என்னடா இன்னும் காணும் தான் நினச்சிட்டு இருப்பேன். அந்த படத்தை பார்த்து ரிவ்யூ சொல்கிற அளவுக்கு என்கிட்ட டைம் இல்லை. ஸோ அதான் இந்த படத்தை யாரும் சொல்லாமல் தான் இன்றைக்கி இறங்கியிருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாலா டைரக்ட் பண்ண வர்மா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு ஆன்லைனில். ஸோ இந்த படத்தில் வந்து பாலா வந்து நிறைய விஷயங்களை மாற்றியிருக்காரு வர்மா. இந்த படம் வந்து ஒரு அர்ஜுன் ரெட்டி ரீமேக்ன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுவும் நம்ம அந்த படத்தை வந்து பாலா தான் டைரக்ட் பண்ண போகிறாங்கன்றதும் எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டே வந்து இந்த படத்தை சொதப்பிருப்பாங்கன்னு நம்ம நினச்சோம். அதுவும் இல்லாமல் இந்த படத்தை ஒரு ஸ்கிராப்ட் மூவின்னு சொல்லி ட்ராப்பே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த படத்தை ட்ராப் பண்ணதுக்கப்புறமா வந்து ரீஷூட் பண்ணி ஆதித்ய வர்மா ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வர்மா படத்தையே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா துருவ் விக்ரம் கெரியர்லேயே அவரோட ஃபஸ்ட்டு படமே ஒரு பெஸ்ட் படமாக அமைஞ்சிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹீரோவோட முதல் படம் ஒரே கதையை பேஸ் பண்ணி ரெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவரோட ஆக்டிங் வேரியேஷன் கூட அதில் வேறு வேறு மாதிரி தான் கொடுத்துருக்காரு. இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வர்மா தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா வர்மாவில் வந்து பயமாக தான் நடிச்சிருக்காரு. ஆனால் வர்மாவில் அவரோட மொத்த ஆக்டிங் ஸ்கில்லையும் காமிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஹீரோயினாக யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேகான்றவங்க பண்ணியிருக்காங்க. தன்னோட ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல, ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஈவன் இந்த படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகி தான் உங்களுக்கு நிறைய ஸ்கோப்பும் கிடச்சிருக்கும். ஆதித்யா வர்மாவில் கூட தான் ஹீரோயின் நல்லா நடிச்சிருப்பேன் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த அளவுக்கு இல்லை அவங்க ஆக்டிங். இந்த படத்தில் இவங்க சூப்பராக பின்னியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தெலுங்கில் வந்து அர்ஜுன் ரெட்டியாக இருக்கட்டும், ஹிந்தியில் வந்து கபீர் சிங்காக இருக்கட்டும், தமிழில் வந்து ஆதித்யா வர்மாவாக இருக்கட்டும், இந்த மூணு படத்துலையுமே ஒரே மாதிரியான கேமரா ஆங்கிள், ஒரே மாதிரியான சீன்ஸ், அதுவும் இல்லாமல் ஒரே மாதிரி கதை தான். ஆனால் வர்மாவில் அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க இது பாலாவிஷனில் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரதம். இவர் வந்து தெலுங்கு தமிழில் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் ரொம்ப பயங்கரமாக போட்டிருக்காரு இவர் மியூசிக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாட்டு கூட இந்த படத்தில் வந்து ரொம்பவே பயங்கரமாக தான் இருக்குது விஷுவலாக பார்க்கும்போது. அண்ட் இந்த படத்தோட கதையை பற்றி நான் சொன்னேன் அவசியமே இல்லை, உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் வந்து ஹீரோட ஃப்ரெண்டுக்கு வந்து நிறைய வந்து ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, டைலாக்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் வர்மாலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் தான், ஆனால் கொடுத்த ஸ்பேஸில் வந்து அவர் கரெக்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரும் பயங்கரமாக தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இது முழுக்க முழுக்க வந்து நம்ம பாலாவோட விஷனில் தான் இருக்குது. எனக்கு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தை வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பேன் படத்தை. அதுக்கப்புறமா வந்து இந்த படத்துக்கு வந்து சினிமா 360 கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 5-4.2 கொடுக்குறோம். இது வந்து தகுதி உள்ள படம் தான் இந்த அளவுக்கு ரேட்டிங்ஸ் கொடுக்கறதுக்கு. அண்ட் வந்து இந்த படத்தை வந்து எல்லாம் ஸ்கிராப்டு வந்தால் நினச்சிங்க, ஆனால் இந்த படம் தான் பெஸ்ட் ஒன் அண்ட் ஹைலைட்டட் ஒன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பாலா மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.